பக்கத்தில் இருக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ் இந்த படத்தோட ஓபனிங் சீட்ல ஒரு மர்மமான காடு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற பழங்குடி மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வித்தியாசமான சடங்கு செஞ்சிட்டு இருக்காங்க எதுக்குன்னா உங்களோட கூட்டத்தை சேர்ந்த மே அப்படிங்கிற பொண்ணோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்புல போல அதனால அந்த கோயில படுத்திருக்கிறது பார்த்தீங்களா ஒரு மிகப்பெரிய கருணாகும் அதோட சக்தியை பயன்படுத்தி எப்படியாவது இந்த அம்மாவை பழக்க வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான சடங்கு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த சடங்கோட முடிவுல என்ன தப்பு நடந்துச்சுன்னே தெரிலங்க திடீர்னு சாமியார் கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப அந்த அம்மாவோட பொண்ணையோ என்னையாச்சு ஏன் பாதியில விட்டு போறான்னு கேட்டா சடங்கு பழிக்கல அதனால உன் அம்மாவை இறந்துட்டாங்க பல வருஷமா நம்ம கும்பிட்டு நம்ம குலதேவ கருணாகமும் இறந்து போயிடுச்சு சொல்லிடுவாரு பாவந்த பொண்ணு அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு என்னைய விட்டு போயிட்டியம்மா போயிட்டியம்மான்னு கதர்வா அப்ப அந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற அந்த ஆத்ம சக்தி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற அந்த கருணாக முட்டையோட போயிட்டு இணைஞ்சிரும் அதுல இருந்து ஒரு பாம்பு வெளிவரும் இதெல்லாம் பார்த்த அந்த மே அப்படிங்கிற அந்த பொண்ணு தன்னோட அம்மாதான் தான் பாம்பா மறுபிறவை எடுத்திருக்கிறாங்கன்னு நினைச்சு அந்த சிகப்பு நிற பாம்பை இவளே தனியா எடுத்து வளர்க்கறா அதே மாதிரி அங்க செத்து போன பாம்புக்கு பக்கத்துல இன்னொரு முட்டை இருக்கும் அந்த முட்டையை பழங்குடியினத்தை சேர்ந்த இன்னொரு ஆள் கையில எடுத்து அதுக்குள்ள இருக்கிற பாம்பை இவன் தனியா வளர்க்கிறான் நினைக்கிறான் இப்ப கட் பண்ண ஒரு முப்பது வருஷம் கழிச்சு மச்சங்களா அந்த மர்மமான காட்டுக்குள்ள வரப்போ ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் அந்த சிகப்பண்ணற பாம்பு அது இப்ப பிரம்மாண்டமா வளர்ந்துருச்சு காட்டுக்குள்ள வந்த பயல்களை லபக்குன்னு முழுங்கி போடுது அங்க அப்படியே சீன கட் பண்ணா நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயின காட்டுறாங்க நம்ம பையன் சொந்தமா நியூஸ் பேப்பர் கம்பெனி வச்சிருக்கான் அப்ப அந்த கம்பெனிக்குள்ள ஒரு பையன் பாத்தீங்கன்னா திரு திரு ஓடி வந்து இது மாதிரி காட்டுக்குள்ள அத்தமீறி போன ரெண்டு பேரும் செத்துட்டாங்க அவங்களை ஒரு மிகப்பெரிய ராட்சச நாகம் தான் கொண்டுச்சு இத்தா அதுக்கான ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஒன்ன காட்டுறான் பட் அதை பாக்குற நம்ம ஹீரோ மத்தவங்களும் சிரிக்கிறாங்க அந்த பயலை நம்பவே மாட்டாங்க அப்ப அந்த இடத்துக்கு நிறைய சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா கையில கன் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவையும் மத்தவங்களையும் ரவுண்ட் கட்டுறாங்க ஆரம்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல நிறைய கடன் வாங்கியிருப்பான் போல அந்த கடனை அடைக்காதனால நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணதுக்காக வந்திருக்காங்க ஆனா ஹீரோ கிட்ட சல்லி பைசா கிடையாதுங்க ஆல்ரெடி இந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி நிலைமையில ரொம்ப ரொம்ப கேவலமா தான் ஓடிட்டு இருக்குது இதுல இருந்து அந்த கடனை அடைக்கிறது அதனால அங்க இருக்கிற கேர்னலோ தம்பி ஜெயிலுக்கு போயிட்டு களி சாப்பிடலாம் நம்ம ஹீரோ கூப்பிடறப்போ ஹீரோ அந்த இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் எனக்கு டைம் கொடு அதுக்குள்ள கவர்மெண்ட் கட்ட வேண்டிய எல்லா படத்தையும் நான் கட்டிடுறேன் கடன் மொத்தத்தையும் அடைச்சேன்

சடனா அந்த ராட்சச புறாங்க அந்த பாய் ஃபிரண்ட் பைய கடி வாங்கினா அதனால அவனோட உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா விஷம் ஏறிக்கிட்டு இருக்கு பைய பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே வளர்ந்துறான் அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற எல்லாருமே அந்த பயில காப்பாத்தி கேம்புக்கு தூக்கிட்டு போயிட்டு ஏதோ இவங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போதைக்கு அந்த பயில காப்பாத்துறாங்க இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில எப்பவும் போல இவங்க அந்த பெரிய ராட்சச பாம்பை பத்தி ஏதாவது துப்ப கிடைக்குமான்னு காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கிறப்போ கண்ணாடிக்காரே அந்த ராட்சச பாம்பு கழட்டி போட்டு அதோட சிகப்பு நிற சட்டையை கண்டுபிடிச்சிடறான் அப்ப அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பழம் ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும் நடத்தியாசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கையில பிடிச்சி பாக்குறப்போ அப்பதான் கண்ணாடிக்கார சொல்றான் இது சாதாரண பழம் கிடையாது பாம்புகளுக்கு ரொம்ப பிடிச்சமான பழம் இதை பாக்குறதே போட்டோ எடுக்கலாம் ஏதோ ஒரு சவுண்ட் என்ன சொல்லிட்டு இவங்க சுத்தியும் இவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நிழல் தெரியுது பார்த்தா அந்த சிகப்பு நிற ராட்சாசனாக இந்த பழகளை தேடி வந்துருச்சுங்க ஹீரோ சின்ன மூமெண்ட்ட கூட கொடுக்கலையே எதிர்பார்க்காத நேரத்துல அந்த பழத்தை பாம்போட வாயில தூக்கி போட்டு இவங்க அறங்கறத தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிட்டே இருக்கிறாங்க ஆனா அந்த பாம்பை விட்டு பாடலங்க அதுவும் கொண்டு படு வேகமா இவங்களை விரட்டி வந்துட்டு இருக்கு கடைசியா அவங்க எல்லாருமே ஒரு பெரிய குகை கிட்ட வராங்க வெளியில இந்த பாம்பு வேற படு பயங்கரமா கர்ஜினியை கொடுத்துட்டு இருக்கு அதனால இங்க அந்த பாம்பு கிட்ட தப்பிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அந்த குகைக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க பாம்புகள் அங்க நிறைய இருக்குது அது மட்டும் இல்லங்க செத்து போன நிறைய மனுஷங்களோட எலும்பு தூங்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது இவங்க வந்தது சாதாரண குகை கிடையாது அந்த ராட்சச சிகப்பு பாம்பு வாழ்ந்துட்டு இருக்கிற குகை அது இது அதோட வீடு இந்த விஷயம் தெரிஞ்சா எல்லாரும் ஆஹா அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சு கடைசியா அந்த பாம்போட வாயிலே வந்து உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சேடா இங்க இருந்து எப்பரா தப்பு யோசிக்கிறப்போ இவங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த குகைக்குள்ள அந்த பாம்பு வந்துருச்சுங்க குறுக்கே நெருக்கி சுத்திட்டு இருக்குது இப்போ அந்த பாம்பை பார்த்த எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா திருச்சு ஓடிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ ஒரு இடத்துல ஒழிச்சுப்பாங்க ஆனா அந்த கண்ணாடிக்கார மட்டும் எங்க ஓடுறதுன்னு தெரியாம கரெக்டா அந்த பாம்பு கிட்ட மாட்டிப்பான் ஆனா நேக்கா கீழ கிடக்குற ஒரு கல் எடுத்து அப்படியே இன்னொரு பக்கம் தூக்கி போட்டு அந்த பாம்பை டைவர்ட் பண்ணிட்டு இந்த பையன் அந்த இடத்த விட்டு வெளில போக வேண்டியதானே ஆனா அந்த பைய போகலங்க பேராசையில அந்த பாம்பை படம் எடுக்க நினைச்சா அந்த பாம்பு இந்த பையல பார்த்து படம் எடுக்குது அப்படியே அந்த பையல போட்டு தலை வெறி கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படி வரப்போ அந்த பாம்பு கிட்ட இருந்து அந்த கண்ணாடிக்கார எஸ்கேப்

எங்கவா அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சா அவங்கள அந்த பாம்பு கிட்ட இருந்து இப்போதைக்கு தப்பிச்சிட்டாங்க தப்பிச்சதுல ஒரு தடிய ஒருத்தர் இருப்பாங்க அவன் இப்ப செத்து போனா பாத்தீங்களா ஒரு பையன் அந்த பையலோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல அவன் நம்ம ஹீரோ பூச்சி வாங்கு வாங்குன்னு வாங்குறான் ஒன்னால தாண்டா எல்லாம் வந்துச்சு நீ எதுக்கு எங்களை இந்த காட்டுக்கு கூட்டு வந்த பாத்தியா என் ஃப்ரெண்டு செத்துட்டான் அதுக்கு நீதான் தான் காரணம் நீ காரணம்னு திரும்ப திரும்ப சொல்றான் அப்ப ஹீரோவா ஒரு வழியா அந்த பையல பேசி சமாளிச்சிட்டு அந்த பாம்பை பத்தி இந்த பழங்குடி பொண்ணு கிட்ட விசாரிக்கிறான் அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா ஸ்டார்டிங் சீன்ல மே அப்படிங்கிற பொண்ணு அவளோட அம்மாவை குணப்படுத்த நினைச்சிருப்பா இல்லையா பட் அந்த சடங்கு தோல்வியில முடிஞ்சிருக்கும் அவங்க அம்மாவோட ஆத்மா அவங்களோட உடம்புல இருந்து இந்த பாம்போட உடம்புக்கு மாறி இருக்கும் அந்த சிகப்பினர பாம்பு நிற பாம்புக்கு அந்த பொண்ணு தான் அதே மாதிரி இருந்த ரெண்டாவது முட்டையை தொப்பி போட்டு ஒரு பயன் எடுத்துட்டு போனா இல்லையா அவன் அந்த பாம்புக்கு கார்டியன் இப்ப நாள் போக போக அந்த நிற பாம்பு பாத்தீங்கன்னா பட்டு வேகமா வளர ஆரம்பிச்சுதான் பசியில் ஆடு மாடு கோழின்னு எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட ஆரம்பிக்க அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் மே அந்த லேடி இல்ல இப்ப கிளவியாச்சு அது அந்த ஃப்ளூட்டை பயன்படுத்திச்சா ஆனா வருஷம் போக போகத்த கிளவி பாம்புக்கு சாப்பாடு போடுறதே நிப்பாட்டிட்டாலாம் அதுக்கு பதிலா மனுஷங்களோட ஆத்மாக்களை தான் சாப்பாடா போட்டாலாம் அந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த பாம்பு காட்டுக்குள்ள வர எல்லாத்தையுமே அவங்களோட ஆத்மாக்களே எடுத்துக்குதான் அதே மாதிரி அந்த ரெண்டு நாகங்களுக்கும் கடவுளோட சக்திகள் இருக்குதான் ஒரு கட்டத்துல அந்த ரெண்டு பாம்புகளும் ஒரு மிகப்பெரிய டிராகனா மாதிரி சொர்க்கத்தை போய் சென்றடையும் அப்படிங்கறது அதோட விதியா ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நிற பாம்பு இது மாதிரி மனுஷங்களை அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால இன்னும் கூடிய சீக்கிரத்துல அது பெரிய டிராகனா மாற போகுது மொத்த பத்தியும் போட்டு தள்ள போகுது அதை தடுத்து நிப்பாட்ட நமக்கு இருக்கிற ஒரு ஒரே வழி என் அண்ணன் கிட்ட இருக்கிற பாம்ப பல வாய்ந்த பாம்பா மாத்தணும் அதை தான் அந்த சிகப்பு நிற பாம்பே நம்மளால அழிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காவ இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை மத்தவங்களும் கண்ணு முடிச்சு பார்த்தா இவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ரெண்டு பேத்த காணும் எங்க போனாங்கன்னு தெரியல பார்த்தா நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டா பாத்தீங்களா ஒரு தடிய அந்த பைய இதுக்கு மேல அந்த காட்டுக்குள்ள இருக்க கூடாத சாமின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக பாக்குறான் அப்ப அவனை சுத்தி ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் ஒன்று என்னடா என்னடாதுன்னு சொல்லிட்டு இந்த பைய திரும்பி பாக்குறப்போ இவனோட உடனிலே அவனோ கட்டைய வச்சு அடிக்கிறான் பார்த்தா அந்த பயல தலைகளை தொங்க விட்டது வேற யாரும் கிடையாதுங்க ஹீரோ கூடவே இருந்தா அந்த கண்ணாடி தான் டேய் புட்டி இதுகிட்ட நான் அடிச்சு தொங்க விட்டுக்கிறேன் ஒழுங்கா இறக்கி விடுறான்னு சொன்னா டேய் எனக்கு நிறைய காசு வேணும் அந்த காசு வரணும்னா அந்த பாம்போட போட்டோ எனக்கு வேணும் அதுக்கு நீ தாண்டா உதவி பண்ண போறன்னு சொல்லிட்டு அந்த பயலோட உடம்புல ஒரு கீரைல போட்டுட்டு ஒரு மறைவான இடத்துல போயிட்டு ஒழிஞ்சுக்கிறான் ஏன்னா அப்பதான் அந்த பாம்பு ரத்த வாடகை இந்த பயில முழுங்க வரும் அந்த கேப்ல அந்த பைய போட்டோ எடுத்து இல்லாமேன்னு பாக்குறான் இப்ப நினச்ச மாதிரியே அந்த பாம்பு வந்துருச்சு நினைச்ச மாதிரியே அந்த தடிப்பாயில சாப்பிடுறப்ப அந்த பைய போட்டோ எடுத்துட்டான் பட் ஸ்லிப்பா பைய அந்த பாம்புக்கு பயந்து பள்ளத்துல உருண்டு வந்து கீழே விழுவான் விழுந்தவன முழுங்கறதுக்காக அந்த பாம்பு கிட்ட வரப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான் அவன் கூடவே பழங்குடி இனத்தை சேர்ந்த அந்த பொண்ணு வந்துட்டு இந்த பாம்பை கட்டுப்படுத்த ஃப்ளூட்டை வாசிப்பா ஆனா பாம்பு பெருசா கட்டுப்படுற மாதிரியே தெரியலங்க அந்த சவுண்டை மீறி நம்ம ஹீரோவையும் அந்த கண்ணாடி காரணி சாப்பிட பாக்குறப்போ அந்த இடத்துல இன்னொரு ஃப்ளூட் சத்தம் கேக்குது என்னடான்னு பார்த்தா இந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த பொண்ணோட அண்ணங்கார வந்தாங்க தான் அந்த ரெண்டாவது பாம்பு இருக்குது வந்தவன் கேப்பே விடாம தொடர்ந்து அந்த ஃப்ளூட்டை ஊதிக்கிட்டே இருக்க அந்த கேப்ல நம்ம ஹீரோ மத்தவங்களும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு படுறாங்க அதுக்கப்புறம் அந்த சிகப்புணரை பாம்பை கட்டுப்படுத்துறாலே ஒரு கிளவி அந்த கிளவி வந்து ஃப்ளூட்டை ஊதி இந்த பாம்பை சாதாரணப்படுத்துறா அதுக்கப்புறம் ஹீரோ மத்தவங்களும் இந்த அண்ணங்காரா இருக்கிறான் பாத்தீங்களா அந்த பையன் இருக்கிற அவனோட வீட்டுக்கு போறாங்க போயிட்டு அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த பொண்ணு புளூட்ட வாசிக்க ஆரம்பிக்கிறா பார்த்தா அந்த அண்ணங்காரனோட வீட்டுல தாங்க அந்த ரெண்டாவது பாம்பே வளர்ந்துட்டு இருக்குது அதோட பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்து எல்லாரும் பயந்து நடுக யாரும் பயப்படாதீங்க இந்த பாம்பை இது வரைக்கும் ஒரு மனுஷன கூட சாப்பிட்டது கிடையாது அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம் அந்த பாம்பு உங்களை எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணங்கார எல்லாத்துக்குமே வயிறார சாப்பாடு போடுறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயின் மத்தவங்க எல்லாத்தையுமே அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த பொண்ணு மலை அடிவாரத்துல கொண்டு வந்து விடுறா இங்க இருந்து ரோடு பக்கத்துலதான் இருக்குது பார்த்து சேவா போயிட்டு

அப்படிங்கிற விஷயம் இப்ப வரைக்கும் நம்ம ஹீரோக்கு தெரியாது இல்லையா அதனால நடந்த விஷயத்த திரும்ப ஒருத்தர நினைச்சு பார்த்துட்டு கண்ணாடி காரனை தனியா கூட்டு போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட கொண்டது நீ தானே எதுக்குடா அப்படி பண்ணன்னு கேட்டுட்டு இருக்கிறான் ஆனா அந்த கண்ணாடி காரன் நான் உன கொல்லல அப்படின்னு அடிச்சு பேசிட்டு இருக்கான் கடைச்சு வரைக்கும் அவன் செஞ்சதை ஒத்துக்கவே மாட்டான் அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு வித்தியாசமான டாலர் உன்னை பாக்குறப்போ அவளுக்கு ஒரு பெரிய ஷாக்கு ஏன்னா இதே டாலர் தான் அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த பொண்ணோட அண்ணன் காரணம் போட்டிருப்பான் ஏன்னா அவன் தான் அந்த பாம்போட கார்டியன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அப்ப இன்னொரு டாலர் இங்க இருக்குதுன்னா என்ன அர்த்தம் அந்த சிகப்பு நிற பாம்போட கார்டியன் வேற யாரும் கிடையாதுங்க இவங்களை பாசமா உள்ள கூட்டு வந்த அந்த கிளவி தான் இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிடுறா அவங்களும் உள்ள இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடலாமே சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வரப்போ ஃப்ரெண்டு காரிய காணோ வீட்டோட டோர்ஸ் எல்லாம் வர தானா மூடிக்குது எங்கடா போயிட்டு அவன் பார்த்தா அந்த கிழவி அந்த மிகப்பெரிய சிகப்பு நிற பாம்புக்கு இந்த ஃப்ரெண்டு காரிய இறையா போட்டுருக்கா அவளை கழிச்சு தின்னா அந்த பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா அவ கிட்ட நெருங்கி போயிட்டு இருக்கிறப்போ கதை உடச்சு நம்ம ஹீரோ ஒரு சேர பாம்பு வேலை விட்டு அறிவான் அவ்வளவுதான் பாம்புக்கு சம்மா காண்ட எடுத்து அதனால அந்த பொண்ணை விட்டுட்டு நம்ம ஹீரோ பக்கமா திரும்பிட்டு அவனை கடிச்சு தின்ன பொறுமையா கிட்ட வரப்போ பையன் ஒரு கட்டை எடுத்து அந்த பாம்பை பட்டானு ஒரு அடி அடிக்கிறான் பாம்புக்கு இன்னும் இன்னும் வெறி அதிகமாயிடுது அவனை மாட்டினானா மண்டையான்னு சொல்லிட்டு அவனை முழுங்கலாமே பாக்குறப்போ ஹீரோ டெக்னிக்கா ஹீரோயின் ஒரு பக்கம் தனியா அமைச்சு விட்டு அந்த பாம்புக்கு சமையா தண்ணி கட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வெளில வராங்க வந்துட்டு இந்த ஃப்ரெண்டு காரியை காப்பாத்திட்டு எஸ்கேப் ஆய் ஓடி போயிடலாமே பார்த்தா பாம்பு விட மாட்டேங்குது ஒரு பக்கம் ஹீரோயினா கட்ட வைக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாம்பு கூட எவ்வளவு மல்லு கட்டி பாக்குறான் சமையா அடி வாங்குறான தவிர அந்த பாம்பு அவனால எதுவுமே பண்ண முடியல அப்ப அதெல்லாம் நடக்கிறப்ப இந்த கண்ணாடிக்காரன் எங்கடா போயிட்டான்னு பார்த்தா அவன் சேஃபா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க சமயம் பார்த்து அந்த பாம்பை ஏமாத்திட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலாமேனு பார்த்தா பாம்பு விட மாட்டேங்குது அப்ப என்ன பண்றான் பாருங்க இவனுக்கு பக்கத்துல நின்று அந்த கட்டி போட்ட பொண்ணை பாம்பு கிட்ட தள்ளி விட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுறான் ஆனா அந்த பாம்பு கிட்ட அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா அப்படியே லபக்குன்னு அந்த பொண்ணை பாம்பு முடிக்கிறது அவ்வளவு மட்டும் இல்லங்க தப்பிக்க பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினையும் கூட விடல அப்படியே மொத்தமா சுருட்டி அவங்க ரெண்டு பத்தியும் ஒரே வாயில முழுங்கலாமேன்னு பாக்குறப்போ அந்த இடத்துக்கு ரெண்டாவது ராட்சசராக வந்துடுது இந்த நிற பாம்போட சண்டை போடுதாது இதை பார்த்து காண்டான கிளவையும் டே இதுக்கட இப்ப சம்பந்தமே இல்லாம இந்த பாம்பை இந்த இடத்துக்குள்ள கூட்டு வந்த ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிடு இல்லன்னா ஒன்னையும் கொன்னுடுவேன் உன் கூட இருக்கிற அந்த பாம்பையும் கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு இவ ஃப்ளூட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறா அந்த சத்தத்தை கேட்டு பாம்பு காட்டுக்குள்ள போயிடுது ஆனா அந்த கருணாக பாம்போட கார்டியன் சும்மாங்க அவரும் ஃப்ளூட்டை வாசி அந்த நிற பாம்பை ஃபாலோ பண்ண வைக்கிறாரு பார்த்தா அந்த ரெண்டு பாம்புகளும் ஸ்டார்டிங் சீல ஒரு பெரிய கோவிலை பார்த்தோம் இல்லையா அந்த கோவிலுக்கு தாங்க போயிட்டு இருக்குது போயிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்து ரொம்ப பயங்கர ஆக்ரோஷமா கத்திட்டு செம்மையா சண்டை போட ஆரம்பிச்சிருது நீங்க நினைக்கலாம் சிகப்பினர பாம்புக்கு தான் பவர் அதிகம் அதுதான் அதிகப்படியான மனுஷங்களை சாப்பிட்டுச்சு அப்படின்னு நினைப்பீங்க அதான் கிடையாது அந்த சிகப்பு நிற பாம்புக்கும் தெய்வீக சக்திகள்லாம் இருந்துச்சு பட் அது எப்ப மனுஷங்களோட ஆத்மாக்களை திங்க ஆரம்பிச்சதோ அப்பவே அதோட சக்திகள்ல கரப்பட்டுருச்சு அதனாலே பாருங்க அந்த சிகப்பு நிற பாம்போட உடம்புல ஒரு கவ் கவி அப்படியே அந்த பாம்பை அடிச்சு படுக்க வச்சிருது இந்த கருணாக பாம்பு அவள்தான் அந்த சிகப்பு நிற பாம்பால எழுந்துக்கவே முடியல தான் அந்த பாம்பை வீழ்த்துட்டோம் அப்படிங்கிற அந்த புரிப்புல இன்னொரு பாம்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமா கத்துது அப்ப இதெல்லாம் பார்த்த கிழவியும் எப்படியாவது அந்த பாம்பை காப்பாத்துரும் அப்படிங்கிறதுக்காக இதோட கையில ஒரு கீரல போட்டு கையில ஒரு டாலர் ஒன்று வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த டாலர்ல அந்த ரத்தத்தை ஊத்தி இந்த கிழவியோட உடம்புல இருக்கிற ஆத்மா சக்தியை பாத்தீங்கன்னா அந்த பாம்புக்கு குடுக்குறா அதனால அந்த பாம்போட உடம்புல இருந்த எல்லா காயங்களும் சரியாகி அந்த பாம்பு மறுபடியும் பழைய பாம்புக்கே வந்துருது வந்ததும் மறுபடியும் இந்த கருப்பு நிற பாம்பை எதிர்த்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்குது அந்த சண்டையில கருப்பு நிற பாம்பு தாங்க செம்மையா அடி வாங்கிட்டு இருக்குது ஒரு கிட்டத்தில் அந்த பாம்பாலேயே முடியல படுத்துருச்சு ஆனா அப்ப கூட விட்டு கொடுக்காம ஒரு பெரிய சுவர் இருக்கும் அந்த சுவர் மேல ஒரு பாம்பு இன்னொரு பாம்பை பின்னி பின்னி மேல போகுது அப்படி போனதுல அந்த சிகப்பு நிற பாம்பு ரெண்டாவது பாம்போட கழுத்தை பார்த்து ஒரு கடி கடிச்சு அப்படியே தரையில அடிச்சு தள்ளிடுது அப்ப கருணாக பாம்போட காடி இருக்கா இல்லையா அவர் அவரோட சக்திகளை பயன்படுத்தி மறுபடியும் இந்த பாம்பை பழைய பாம்புக்கு கொண்டு வந்தாரு அப்படி கொண்டு வந்த அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த பாம்பு மேலே ஏறி ஒரு கத்து கத்தும் பாருங்க கத்தின கத்துக்கு இந்த பாம்புக்கு ரெண்டு ரெக்கையை முளைச்சிருச்சு அவ்வளவுதான் சிகப்பு நிற பாம்போட கழுத்திலே ஒரு கவ்வு கவி அப்படியே அந்த உயரமான இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் கீழே விட்டுருது விட்டுட்டு அப்படியே டிராகன் மாதிரி வாயிலிருந்து நெருப்ப கக்க அந்த சிகப்பு நிற பாம்பு பாத்தீங்கன்னா தக தக தகன்னு எரிஞ்சு சாம்பலா போயிடுது அதோட சோழி முடிஞ்சு அப்புறம் என்ன அந்த பாம்பே செத்து போயிடுச்சு இதுக்கப்புறம் அந்த கிளவி ஆறுக போகுது அதுவும் பாம்பு போயிடுச்சே போயிடுச்சே அப்படிங்கிற வேதனையிலேயே செத்து போயிடுது அப்ப மிச்சம் இருக்கிற அந்த கருணாக பாம்பு வானத்துல பறந்து பயங்கரமா கத்திட்டு இருக்கும் அப்ப அதை சுத்தி நிறைய இடிகளும் இடிச்சிட்டு இருக்கும் இப்ப இந்த பாம்புக்கு ரெக்க முளைக்க காரணமே இது கடவுளோட நிலையை அடைஞ்சிருச்சுங்க அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பழங்குடியத்தை சேர்ந்த பொண்ணு ஒரு வித்தியாசமான மந்திரத்தை அந்த பாம்பு மேல உபயோகிக்கிறா அப்படி பண்ணதனால ஒரு மிகப்பெரிய பாம்பா இருந்த அந்த கருணாகம் ஒரு சக்தி வாய்ந்த டிராகனை உருவெடுக்குது இதெல்லாம் ஒரு

உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ